நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் பிப்ரவரி 19ஆம் தேதி நடைபெறவிருக்கக்கூடிய சூழலில் அதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று தற்போது தொடங்கியிருக்கிறது. இது குறித்த முழு விவரங்களோடு செய்தியாளர் சண்முகப்பிரியன் இணைப்பில் இருக்கிறார். சண்முகப்பிரியன், தற்போது நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? வேட்புமனு தாக்கல் செய்ய அங்கே யாரும் வந்திருக்கிறார்களா? இது குறித்த முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான அட்டவணையை தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் வருகின்ற 19ஆம் தேதி இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான வாக்குப்பதிவு என்பது நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் தற்போது இந்த வேட்புமனு தாக்கல் என்பது தொடங்கி இருக்கிறது. இன்று தினம் தொடங்கி வருகின்ற 4ஆம் தேதி வரை வேட்புமனுக்கள் அளிக்கலாம் என அறிவித்திருக்கக்கூடிய சூழல்ல இந்த வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை என்பது 5ஆம் தேதியும் பிப்ரவரி 5ஆம் தேதியும், அதன் பின்னர் 7ஆம் தேதி வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான இறுதி நாள் எனவும் மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இன்றைய தினம் தொடங்கி இருக்கக்கூடிய வேட்புமனு தாக்கல் 4ஆம் தேதி வரை அவகாசம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சனிக்கிழமை என்பது பணி நாள் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கக்கூடிய சூழல்ல இந்த சனிக்கிழமை அன்றும் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இவ்வாறாக இந்த வேட்புமனு தாக்கல் என்பது இன்றைய தினம் இந்த உள்ளாட்சி அமைப்புகள் உட்பட்ட பகுதிகளில் தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக இந்த உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் அவருடைய அலுவலகத்தில் போட்டியிட விருப்பம் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் நேரில் சென்று வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய வேண்டும். ஒருவேளை அந்த வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய நபருக்கு கொரோனா தொற்று அல்லது கொரோனா தொற்றுக்கான அறிகுறிகள் இருக்கும் பட்சத்தில் அவரை முன்மொழிபவர்கள், அந்த வேட்பாளரை முன்மொழிபவர்கள் மூலம் வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம் எனவும் தளர்வுகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த உள்ளாட்சி தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெறக்கூடிய மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சிக்கு உட்பட்ட இந்த 12,000 பதவியிடங்களுக்காக வேட்புமனுக்களை பெறுவதற்காக 1,700 அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த குறிப்பிட்ட அலுவலர்களிடம்தான் இந்த வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வேட்புமனுக்களை பெறும்போது உரிய நடைமுறைகளை அலுவலர்கள் பின்பற்ற வேண்டும் என்ற அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த வேட்புமனுக்களை பெற்ற பின்னர் உடனடியாக அந்த குறிப்பிட்ட விவரங்களை அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் எனவும் மாநில தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியிருக்கிறது. மேலும் தற்போது இந்த கோவிட் தொற்று அசாதாரண சூழல் இருக்கக்கூடிய சூழல்ல இந்த தேர்தலின் போது கடைபிடிக்க வேண்டிய இந்த கொரோனா பாதுகாப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை முறையாக பின்பற்ற வேண்டும் எனவும், வேட்புமனுக்களை தாக்கல் செய்யும் போதும் அந்த குறிப்பிட்ட நபர்கள் தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்பது மட்டுமின்றி உரிய பாதுகாப்பு நடவடிக்கை அம்சங்கள், குறிப்பாக முகக்கவசம் அணிவது, அந்த உடல் வெப்ப பரிசோதனை செய்து கொண்ட பின்னரும் சானிடைசர் பயன்படுத்திய பின்னரும் உள்ளே வருவது போன்ற விதிமுறைகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்பது போன்ற இந்த பாதுகாப்பு தொடர்பான அறிவுறுத்தல்களையும் முறையாக வழங்கியிருக்கிறது. எனவே வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய வரக்கூடிய நபர்கள் இதனை கடைபிடிக்கிறார்களா என்பதை அந்த குறிப்பிட்ட அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்பது போன்ற அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறாக இன்றைய தினம் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் என்பது வருகின்ற 4ஆம் தேதியுடன், அதாவது இந்த பிப்ரவரி 4ஆம் தேதியுடன் நிறைவேற இருக்கிறது. எனவே இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய விருப்பம் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த குறிப்பிட்ட அவகாசத்திற்குள் தங்களுடைய வேட்புமனுக்களை முறையாக அந்த கேட்கப்பட்டிருக்கக்கூடிய ஆவணங்களுடன் தாக்கல் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி பிரியன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.